ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவாஜ் லைஃப் கேர்டமில். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியலா? அப்போது வந்து அதுக்கு நமக்கு ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர், கரெக்டர் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுமே, அதுவும் ஒரே பிராண்டில் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். இல்லவே இல்லை, இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதை வந்து ஒன்லி 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இந்த லுக் வந்து ஜஸ்ட் 4 ப்ராடக்ட்ஸ் தான் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஒன் பிராண்ட் என்னென்னா ஸ்டே குவர்க்கி. ரீசெண்டாக நான் பர்பிளில் இருந்த ஒரு ஆஃபரில் வந்து நான் வாங்கினேன். ஸோ ஸ்டே குவர்க்கியில் வந்து ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி தான் இருக்குது ஒரு புது பிராண்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு நான் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த 4 ப்ராடக்ட்ஸை நான் மல்டி யூஸ் பண்ணி ஒரு ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் மாதிரி நான் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ரைமர் ஆயில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே குவர்க்கி ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ரைமர் ஆயில். ஓகேவா, ஆயிலா அப்புறம் எப்படி வந்து நமக்கு ப்ரைமராக வந்து ஒர்க் ஆகும், ஒரு மாதிரி பிசுக்ஸ்ன்னு இருக்குமே அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய டவுட் வரும். கிடையவே கிடையாது, நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ லைட்டாக அந்த ட்ராப்ஸ் போட்டுட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா போடும் போது ஆயிலாக இருக்குது, ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படியே பிளர் ஆகி ஒரு சிலிக்கான் ப்ரைமர் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபேஸ் ப்ரைமர் ஆயில். ஸோ ரியலாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, என்கிட்ட எசென்ஷியல் ஆயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, என் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஆனால் ப்ரைமர் போட்டும் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரைமர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் தான். ஸோ நீங்கள் ப்ரைமர் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலாகவும் இருக்கும் ப்ளஸ் ப்ரைமராகவும் ஒர்க் ஆகும். அதுக்குன்னு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் பண்ண வேண்டிய ஒர்க்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணது ஒரு ப்ரைமர் ஆயில் பிக் பண்ணேன். இது ஒரு ப்ரைஸ் வந்து 225 ருபீஸ். செகண்ட் வந்து நான் ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து ஒரு காம்பேக்ட் வந்து பிக் பண்ணேன். ஆக்சுவலாக இது ஒரு பாக்ஸை நான் எங்கே போடுன்னு தெரியலை. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்டேக் ஒர்க்கி காம்பேக்ட் பவுடர் தான். என்னோட ஷேட் வந்து ஐவரி வென் யூ வரி. ஆக்சுவலாக இது என்னோட கொஞ்சம் லைட்டரான ஒரு ஷேட் தான், நான் தெரியாமல் கொஞ்சம் ஆன்லைனில் வாங்குறதுனால மாற்றி வாங்கிட்டேன். பட் ஸ்கின் டோன் நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஐவரி வென் யூர் வரி, என்னை விட கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷேட் வந்து ரியலாக ஒரு சூப்பரான ஷேட், சூப்பரான காம்பேக்ட் பவுடர், ஓரளவு நல்ல கவரேஜே கொடுக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஃபவுண்டேஷனே இல்லாமல் இந்த மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஈவன் நான் கன்சீலர் கூட யூஸ் பண்ணல, ஒன்லி நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு மட்டுமே இந்த லுக்கை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அவசரத்தில் எங்கள் ஆஃபீஸ் போகிறோம் இல்லைனா வந்து காலேஜ் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் போட்டு நம்ம செட் பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் இது. ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 249 ருபீஸ். இதுவும் வந்து நான் ஆஃபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரியலாக ஒரு சூப்பரான காம்பேக்ட், ஒரு மிரரும் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து இங்கே ஒரு காம்பேக்டோ கொடுக்குறாங்க, நல்லா வெயிட்டாக ஒரு நல்ல பேக்கேஜிங் தான், ப்ளஸ் கூட வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்பாஞ்சோ யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்பேக்ட் பவுடர் தான் நான் ப்ரைமருக்கு அப்புறம் என்னோடய பேஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கன்சீலர் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, என்னோடய பேஸே இந்த ஒரு காம்பேக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஐ ஹைலைட் கான்டோர், நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஒரே ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து ஸ்டேக் ஓக்கியில் வந்து செக்ஸி ஐஸ் 9 pan ஐஷேடோ பேலட். பேன் இண்டியா மாதிரி பேன் சாங் மாதிரி 9 pan ஐஷேடோ பேலட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு ஷேட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது பர்பிளில். ஸோ இந்த ஷேடு வந்து என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு கூல் டோன் வார்ம் டோன் ஷேட்ஸ் கலந்த மாதிரி ரெண்டு ப்ரௌன் ப்ளஸ் வந்து கோல்டன் ஆரேஞ்ச் வந்து ஷிம்மர்ஸ் அப்புறம் ஒரு எல்லோ பிளாக் ஒரு ப்ரௌன். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரௌன் ஷிம்மர்ஸ் தான். ஸோ இந்த பிளாக் ஷேட் வந்து லைட்டாக ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. ரியலாக ஒரு சூப்பரான பேலட்டுங்க, ஏன்னா பிகாஸ் மேட் பிளாக் கலர்ஸ் எதில் இருந்தாலுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்மோக் ஏஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிளாக் கலர்ஸ்லாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஐப்ரோ வந்து இந்த பிளாக் கலர் வச்சு தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி என்னோடய ட்ரான்சிஷன் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை விட கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் ஷேட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஷேட் தான். ஸோ இதை வந்து என்னோடய ட்ரான்சிஷனுக்கு கொஞ்சம் கீழே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வந்து என்னோடய ஐஸ்க்கு கொஞ்சம்
டெப்த்து கிடைக்கும். ஸோ ரெண்டு ஐஸ்லையும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தென் இந்த ஒரு ப்ரௌன் ஷிம்மர் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இன்னைக்கு கொஞ்சம் ஷிம்மரி நியூட்ரலைஸுங்கிறதுனால இந்த ஒரு ப்ரௌன் ஷிம்மர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷிம்மர் எடுத்து என்னோடய 3/4 ஆஃப் த லிட்ல வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் அவுட்டர் கார்னர்லேயும் நான் அந்த டார்க் ப்ரௌனை யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ஒரு மேட் பிளாக் ஐஷேடோ தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதை வச்சு தான் என்னுடைய ஐலைனர் அண்ட் காஜல் நான் ரெண்டுமே க்ரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் என்கிட்ட ஸ்டேக் ஓகேல காஜல் அண்ட் ஐலைனர் நான் வச்சிடல. ஸோ என்ன பண்ண, ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஸோ அந்த பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்மோக்கி ஸ்மஜ்டு ஐலைனர் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். அதையே வச்சு நான் கீழேயும் வந்து ஒரு காஜல் லுக்கும் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மஜ்டு ஸ்மோக்கி மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக நியூட்ரலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹூடட் ஐஸ் இருக்கிறவங்கலாம் இன்னும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். ஐஷேடோ வச்சு ஐலைனர் க்ரியேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் கான்டோரிங் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ப்ளஷ் யூஸ் பண்ணலாம், ஒரு வார்ம் ப்ரான்சிங் மாதிரியும் சொல்லலாம். அதுக்கு இந்த லைட்டாக இந்த ரெண்டு ப்ரௌன் கலர் ஷேட்ஸ் தான் வந்து நான் கான்டோர் ப்ளஸ் அப்படியே சைடில் ப்ளஷ் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லைட் எல்லோ கலர் வந்து நான் லைட்டாக ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து நான் ரொம்ப நாள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு ஷேட், அதுவும் ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னா, அது இந்த ஸ்டேக் ஓகேயோட ஐ வோக் அப் லைக் திஸ் அப்படிங்கிறது இந்த ஷேட் தான். ஓகேவா, இந்த டைப்புமே ரியலாக சூப்பராகும். ஸோ இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் பிங்க், நியூட் பிங்க்ஸ் ஒரு மூவி பிங்க் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இந்த இது வந்து நான் வேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெவியாக ஃபீல் ஆகலை, போட்டிருக்கேன் பட் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், பக்கம் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பர்பிள் காம்ல நிறையவே ட்ரை பண்ணலாம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து அதில் அஃபோர்டபுளாக இருக்குது. நமக்கு மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் வந்து நிறைய அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே காஸ்ட்லி பிராண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஹோலி ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி ஸ்டேக் ஒர்க்கில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தா. ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆஃபர் டைமை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய மணி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.